ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நமக்கு பின்னாடி நமக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நிறைய மருந்து செய்யக்கூடிய நிறைய செடி கொடிகள் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செடி வந்து கொடிக்கள்ளின்னு சொல்லுவாங்க, நல்லா பார்த்துங்க. கொடிக்கள்ளி, இந்த கொடிக்கள்ளியில் வந்து பால் வரும். இந்த கொடிக்கள்ளி வந்து இதோட பால் எடுத்து நம்ம வந்து நம்ம சர்ம வியாதிகளுக்கு வந்து நம்ம தேய்க்கிறதா இருந்ததுன்னா, உடம்புலலாம் தேய்ச்சிடணும், சர்ம வியாதிகள் எல்லாமே நீங்கி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடிக்கள்ளி வந்து நம்ம வீடுகளில் வந்து முன்னாடி வச்சுருந்தோன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அது வந்து நிறைய சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது. இது வந்து ஒரு கள்ளி இனத்தில் பட்ட செடி. இது நல்லா பார்த்துங்க. இது வந்து கிராமப்புறங்களில் வளரக்கூடிய செடி, எல்லா வீட்லேயும் வளரணுங்களில் நல்லா பக்குவமாக வளர்த்தியிருந்தால் வீட்டுக்கு பக்கத்துலேயே எல்லா பக்கமும் வளரலாம். நல்லா பார்த்துங்க. இந்த செடியை வந்து பார்த்துங்க. இதை வந்து கிள்ளி வச்சாலே வரும். அப்புறம் வந்து பல காலங்களில் மருத்துவத்துறையிலையும் பழைய காலங்களில் யாகங்கள்லாம் நடக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. கொடிக்கள்ளி இது யூஸ் பண்ணுங்கள், சர்ம வியாதிகளுக்கு பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். வணக்கம்.